उपभीतिनामुर्ध्वपुण्ड्रवन्तम् प्रजगत्पुण्यफलम् प्रदण्डहस्तम् शरणागतस्वास्तवागमीडे शिखजाचेकरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இப்ப இந்த உபயலிங்காதிகரணத்துல அதேவ சோபமா சூரியகாதிபத்து அப்படின்ற சூத்திரத்தினால ஒரு ஆகாசம் ஒண்ணு இருக்கு, அது மாதிரி சூரியன் ஒண்ணு இருக்குது. இவைகள்லாம் கடத்துல ஆகாசம்ன்றோம், அத மாதிரி மடத்துல ஆகாசம்ன்றோம். சூசி ரந்திரத்துல பூசியினுடைய துளை அதுலயும் ஆகாஷம்ன்றோம். இப்படி ஆகாஷம்ன்றது எல்லா இடத்துலயும் இருந்தா கூட வேறுபாடு இருக்கு. இதுல இருக்கிறது கட ஆகாஷம், கடத்துக்குள்ள இருக்கிற வெற்றிடம், அதே கூடத்துல இருக்கிற வெற்றிடம் இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த ஆகாசம் அந்த தோஷம் ஒட்டுறதில்லை. அத மாதிரி சூரியன் வந்து எங்கேயோ இருக்கு. நீர்நிலைகள்ல பார்த்தோம்னாக்க அந்த சூரியனானது பிரதிபலிக்கிறது. அப்படி பிரதிபலிச்சதுனாக்க அது வந்து இதுவா தெரியறது இல்ல, பல சூரியன்கள் பல விதமான சூரியன்களா தெரியறது. அதுக்கோசரம் ஜலத்துல எப்படி சூரியனை பார்க்கிறோமோ அந்த மாதிரி நேர சூரியனை பார்க்கறது இல்லை. தோஷம் சூரியன்ல வர்றதில்லை. அந்த மாதிரிதான் சர்வேஸ்வரன் எல்லா வஸ்துக்கள்லயும் அந்தரியாமையா இருந்தாலும் அவைகள் இருக்கக்கூடிய தோஷங்களானது பகவானுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி முடித்தார். அதற்கு இப்ப அவ கேள்வி கேட்கிறா. அடுத்த சூத்திரத்துல இது மாதிரி அவ கேள்வி கேட்கிறா. அவ என்ன கேட்கிறான்னா, இது தவறான வாதம். இங்க என்ன உதாரணம், ஜலாதாரே சிவ அம்சுமான் அப்படின்ற ஜலாதாரம் நீர்நிலைகள், அதுல ஜலத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியவைகள் அர்த்தம். நீர்நிலைகள் ஏரி குளம் குட்டை இது மாதிரிலாம் சொல்றோம். இவைகள்ல சூரியனை மாதிரி அப்படின்னு தானே சொன்ன நீ, அதுதானே உதாரணம். அது உண்மையிலேயே அங்க சூரியனே இல்லையேங்க. சூரியன் எங்கேயோ இருக்கு. ஆக வானத்துல சூரியன் இருக்கு மேல, ஆனால் ஜலாதாரங்கள்ல சூரியன்றது இல்லவே இல்லையே. இல்லாத சூரியனிடத்தில் ஜலாதாரங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள் ஒட்டாது. சூரியன் எங்கேயோ இருக்கு, உண்மையிலேயே ஜலாதாரங்கள்ல இல்லாது. இல்லாததுனால அதுல ஒட்டாதுன்றது சாதாரணம் தானே. ஆனால் பரமாத்மாங்கிறவன் எல்லா வஸ்துக்கள்லையும் அந்தரியாமியா எழுந்துள்ள இருக்கிறான், அதுதான் உன்னோட சித்தாந்தம். பரமாத்மா எல்லா வஸ்துக்கள்லயும் அந்தரியாமி, அவன் உண்மையா தானே இருக்கான். சூரியன் உண்மையா இல்லை, இங்க உண்மையா இல்ல சூரியன். அதனால அந்த இடத்துல வந்து தோஷம் இல்ல, சூரியனுக்கு இதெல்லாம் ஒட்டாது அப்படின்னு சொன்னாக்க அது சரியானது. ஆனா பகவானுக்கு அப்படி இல்லையே, அவன் எல்லா இடத்துலயும் உள்ள இருக்கிறது உண்மைதானே, உண்மையா எல்லா இடத்துலயும் எழுந்துருக்கான். அதனால அவன்கிட்ட தோஷம் ஒட்டாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த திருஷ்டாந்தமே வெறும் அர்த்தவாதம் தான். உதாரணம் சொன்னது விஷமம், வைஷமியம் இருக்கு, அதனால இது சரி என்ன? அதனால இது வந்து ஆகா இந்த இது ஜலாதாரத்துல சூரியன் இருக்கிறதுன்னு சொல்றதே தப்பு. அந்த மாதிரி கடம் மட ஆகாசம் கட ஆகாசம் எல்லாம் என்னது, அது ஏதோ ஒரு உபாதியினாலதான் வந்திருக்குது. உபாதின்னா என்னது, கடமா போயிடுதே கடத்துல வெட்டிடும், அந்த கடம் உடஞ்சி போயிடுதுனாக்க அந்த ஆகாசம் மொத்தமா இருக்க ஆகாசம் சேர்ந்து விடுறது. ஆகையினால இது அத்தனையும் நீங்க சொல்ற உதாரணங்கள்லாம் சரி என்ன? ஆகையினால உபயலிங்கத்துவம் பகவானுக்கு அப்படின்னு சொல்றது சரியில்லை. அம்புவத்து அக்ரஹணாத்து ந ததாத்வம். அம்புவத்து அக்ரஹணாத்து அம்புவதி, அம்புவதுனாக்க ஜலத்துல இருக்கிற மாதிரி அப்படின்னுட்டு இங்க இல்ல, அக்ரஹணம் அப்படின்னு இல்ல. ஏன்னாக்க ஜலத்துல சூரியன் இருக்கிறதுன்றது உண்மை இல்லையோ,
ஜலத்துல சூரியன் இருக்கிறதுன்றது உண்மை கிடையாது, அது பொய்யானது மாதிரி. அதனால அந்த இடத்துல நீங்க சொல்ற உதாரணமே சரியில்லையோ இல்லையோ. அம்புவது அக்ரஹணாத்து ந ததாத்வம், அத உபயலிங்கத்துவம் வரவே வராதே அப்படின்னுட்டு இவ ஆக்ஷேபிக்கிறாவும். அதனால சூரியன் கிட்ட எப்படி தோஷம் இல்லையோ அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு தோஷம் இல்லைன்னு நீ சொன்னா அது தவறு. ஏன்னாக்க உதாரணமே வேற வேற, உபமான உபமேயமே இங்க சரியா பொருந்தாது அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். இப்போ தீப ஸ்ரீசூக்திய சேவிச்சா புரியும். அம்புவது அக்ரஹணாத்து ந ததாத்வம் துஷப்தஹ சோத்யம் ஜோதயதி து அப்படின்றது ஆக்ஷேபத்தை வந்து காமிச்சு கொடுக்கிறது. புருஷிகள் ஆக்ஷேபிக்கிறார், தோஷமற்ற தன்மை பகவானுக்கு இருக்குன்னு நீ சொன்னியே அது தப்பு. இந்த உதாரணத்தை வர சொல்லி சொல்றேன், அதைய சோபமா சூரியகாதிவது அப்படின்னு அந்த உதாரணத்தை சொல்லி சொல்றதுன்றது சரி என்ன? என்ன அம்புனி இவ அக்ரஹணா, ஜலத்துல எப்படி சூரியன் கிரகிக்கப்படுகிறதோ அந்த மாதிரி இந்த இந்த வஸ்துக்கள்ல பகவான் அத மாதிரி கிரகிக்கப்படுறதில்லை. அதாவது பரமார்த்தமா ஜலங்கள்ல ஜலநிலைகள்ல சூரியன்றது இல்லை, ஆனால் பகவான் பரமார்த்தமா இருக்கான், உண்மையா இருக்கான்னு ஒரு சித்தாந்தம் அத கேக்குறா. எத அம்புனி சூரியா தத்ர அனவஸ்தித ஏவ, எப்படியானால் அம்புனி ஜலத்துல சூரியன் ஆனவன் தத்ர அனவஸ்தித ஏவ, ஜலத்துல இல்ல உண்மையிலே இல்ல, இல்லாட்டா கூட பிராந்தியா அஞ்ஞானத்தினால தத்ர ஸ்தித இவ கிருஷ்யதை, அங்க உள்ள இருக்கிற மாதிரி கிரகிக்கப்படுகிறான் சூரியன் கிரகிக்கப்படுகிறான். ந ததா பரமாத்மா பிருத்திவியாதோ கிருஷ்யதை, பரமாத்மா பிருத்திவி முதலானவைகள்ல அந்த மாதிரி பொய்யா கிரகிக்கப்படல. ஏன்னா ஸ்ருதி என்ன சொல்லிடுத்து, எஃப் பிருத்திவியாம் திஷ்டன்னு பிருத்திவியாக அந்தரக அப்படின்னு எஸ் பிருத்திவி சரீரம்லாம் சொல்லிட்டு போயிடுத்து. அதனால இப்ப எப்ப நான் இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புக்குள்ள நான் இருக்கேன், எல்லார் உடம்புலையும் எல்லா ஜீவாத்மாக்களும் இருக்கு, அது உண்மையா தான் இருக்கு. அந்த மாதிரிதான் தன்னுடைய சரீரமான அனைத்து வஸ்துக்கள்லையும் இந்த எம்பெருமான் இழந்துள்ளிருக்கான். அப்படி இருக்கிறதுனால பிருத்திவியா அந்தரக இது பரமார்த்ததஸ்திதோ கிருஷ்யதே, பரமார்த்ததா ஸ்திதா உண்மையாவே அவன் இருக்கான் அங்க பகவான், அப்படிதான் கிரகிக்கப்படுகிறான் ஸ்ருதிகள்னால. அதோ ந ததாத்வம், அதனால என்ன ததாத்வம், தோஷமற்ற தன்மைங்கிறது கிடையாது. சூரியஸ்ய இவ தத்பிரயுக்த தோஷகந்தா பாவ, சூரியனுக்கு மாதிரி தத்பிரயுக்த எந்த இடத்துல எம்பெருமான் இருக்கானோ அந்த வஸ்துவில் இருக்கக்கூடிய தோஷகந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, சூரியன மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா சூரியன் உண்மையா அங்க இல்லை, இல்லாத சூரியன் இருக்கிற மாதிரி கிரகிக்கப்படுகிறான், ஆனால் பரமாத்மாவோ உண்மையாகவே இருக்கிறதா தான் கிரகிக்கப்படுகிறான். அப்ப சொல்ற பரமாத்மனா பரமார்த்ததா சிறப்பான் உண்மை உண்மையாகவே அவன் இருக்கான், உண்மையாகவே அவன் இருக்கிறதுனால அங்க வந்து பரமாத்மாவுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அவனுக்கு தோஷம் இருந்துதான் ஆகும். அதனால ஹேய பிரத்தனேகத்துவம் வராது. கல்யாணத்துல இருந்துட்டு போட்டோம், ஆனா ஹேய பிரத்தனேகத்துவம் வராது. அப்போ ஜீவன் மாதிரி தோஷத்தோடு குருணவன் தான், தோஷத்தோடு குருணவனா ஆயிட்டா என்ன ஆகும், ஜீவன் ஒண்ணுதான் அவனும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் சமான ஸ்கந்தாலா இருக்குச்சு, எப்படி இவன் பிராப்தியம் அவன் பிராபகன் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதனால இது தவறானது. பிராப்தாவும் ஜீவனில் ஜீவன் இல்லை, பிராப்தியமும் பிரம்மமே இல்லை. காரணம் யாராவது தோஷத்தோடு இருக்கிறத அடைய விரும்புவாளா, அதனால இந்த சாஸ்திரத்தை இப்படி சொல்லி அதன் பேரில் அதுக்கு வந்து உபாசனம்லாம் சொல்லி இதை சொல்றதே தவறு
அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். அம்புவத்து அக்ரஹணாத்து ந ததாத்வம். ஜலத்துல சூரியன் இருக்கிற மாதிரி எம்பெருமான் பூமி முதலானவைகள்ல இல்ல, ஜலத்துல இருக்கிற மாதிரி பிராந்தியனாலதான் கிரகிக்கப்படுறது. அதே இதுல வந்து பிரதிவியாதிகள்ல நிஜமாவே பகவான் எழுந்துள்ள இருக்கான்னு, சரீரியாக ஆத்மாவாக சுவாமியாக சேஷியாக எழுந்துள்ள இருக்கான். அதனால இந்த தோஷம் சூரியன்கிட்ட தோஷம் ஒட்டலன்ற மாதிரி எம்பெருமான்கிட்ட தோஷம் ஒட்டல அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு ஆக்ஷேபம். அதற்கு பதில் இங்க வந்து அடுத்த சூத்திரத்தில் அதை சாதிக்கிறார். பிரதிஹ்ராசு பாக்வம் அந்தர்பாவா உபயசாமஞ்சஸ்யா ஏவம் தரிசனாச்ச அப்படின்னு சூத்திரம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, உதாரணம் சொன்னாக்கா அந்த உதாரணத்துல என்ன இருக்கோ அத முழுக்க முழுக்க கிரகிக்க கூடாது. உபமான உபமேயங்கள்லாம் சொன்னாக்கா என்னென்ன இருக்கோ அத்தனையும் எடுத்துக்க கூடாது. சந்திரன் மாதிரி முகம் இருக்கு, சிம்ம மாதிரி இருக்கான் இந்த மாணவகன், இந்த வித்யார்த்தியானவன் சிம்ம மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றோம். இந்த சிம்ம மாதிரி இருக்கான்னு சொன்னாக்கா அப்படின்னா சிங்கத்துக்கு தாடி மீச இருக்குமே அது இல்ல, சிங்கத்துக்கு நாலு கால் இருக்குமே அது இல்ல, சிங்கத்துக்கு கோரமான பல்லு இருக்குமே அது இல்ல அப்படின்னு அர்த்தம் பண்ணிப்பா. என்ன அர்த்தம் பண்ணுவோம், சிங்கத்துக்கு எந்த ஒரு பாடம் இருக்கோ நல்ல சாமர்த்தியம் இருக்குதோ அது இவனுக்கு இருக்கு, சிங்கத்துக்கு என்ன குரூர புத்தி இருக்குமோ அந்த மாதிரி இவனுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு குணத்தை வச்சுதான் உபமான உபமையுமே. சந்திரன் மாதிரி முகம் இருக்குனாக்க முகம் சந்திரன் மாதிரி இருக்குன்னு என்ன அர்த்தம், சந்திரனே வந்து முகத்துல இல்ல, சந்திரனே முகத்துல இல்ல என்ன அர்த்தம், சந்திரன் எப்படி மனச ஆனந்தப்படுத்துறதோ மகிழ்விக்கிறதோ அந்த மாதிரி அந்த ஸ்திரீயனுடைய முகமானது சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான் அந்த அர்த்தம் பண்ணிக்கணும், முழுக்க முழுக்க எடுத்துக்க கூடாது. இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம், நாங்க சொன்னது ரெண்டு உதாரணம் சொன்னோம். அதுல முதல் உதாரணம் என்னது, ஒரு ஆகாசம் பல இடங்கள்ல கடாகாசம் மடாகாசம் இப்படி எல்லாம் பேர் வாங்கிட்டு இருக்கு, அது அது ஒரு உதாரணம். இன்னொன்னு ஜலாதாரேஷு அம்சுமான்ட்டு இன்னொரு உதாரணம் சொன்னோம். இப்படி ரெண்டு உதாரணம், ரெண்டு உதாரணத்துல ஆகாசம் கடத்துக்குள்ள இருக்குன்றது உண்மை, உண்மை. நீ அது உபாதின்னு சொல்லிக்கோ ஏதோ ஒண்ணு காரணம் சொல்லிக்கோ, எப்படி சொன்னாலும் அந்த கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம்ன்றது உண்மையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஊசியினுடைய துளை இருக்கு அதுலயும் ஆகாசம் இருக்குன்றது உண்மை. அது அந்த மாதிரி ஒரு கூடத்துல இருக்கிற ஆகாசம்ன்றதும் உண்மை. மொத்தமா நம்ம வெளில பாக்குறமே ஆகாசமான வழி அதுவும் உண்மை, எல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மையா இருக்குச்ச. இந்த உண்மையான ஆகாசம் ஒரு கடத்துல இருக்கிறதுனால அந்த ஆகாசத்துக்கு கடத்துல இருக்கிற தர்மங்கள்லாம் வருதா, கடம் அழிஞ்சு போறது, ஆகாசம் நம்ம அழியறத பாக்குறது இல்ல, அதுவும் அழிய போகும், சூக்ஷமா மாறிடும்னு சொல்ல போறோம் பிரளயத்துல அது போகட்டும், ஆனா கடம் மாதிரி இல்லை. கடம் கருப்பா இருக்கு ஆகாசம் கருப்பா இருக்க, கடம் சோப்பா இருக்குன்னு அது மாதிரி இருக்கா, அதெல்லாம் கிடையாது. அந்த இதெல்லாம் இங்க எடுத்துக்கல, அந்த தோஷம்லாம் வராது. இது எப்படின்னாக்கா ஒரு வஸ்துவில ஆகாசம்ன்றது இருக்கு, உண்மையா இருக்கு, அதை நீயும் ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும், உண்மையா இருக்கு. உண்மையா இருக்கிற சமயத்துல இந்த கடத்துல ஆகாசமானது இருந்தாலும் கடத்தனுடைய தோஷங்கள் ஆகாசத்துக்கு வருவதில்லை. அதே மாதிரி பகவான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அந்தரியாமியா உண்மையா இருந்தாலும் அவனுக்கு தோஷங்கள் வருவதில்லை, அத சொல்றோம். அதே மாதிரியாக இல்லாத இடம் சூரியனானவன் ஜலாதாரங்கள்ல இல்ல, நேர்நிலைகள்ல இல்ல, இல்லைன்றதுனால அது அங்க வந்து தோஷம் ஒட்டாது அப்படின்னு சொல்றோம். நம்ம சித்தாந்தத்துல அதுவும் தப்புதான், அதுவும் கிடையாது.
நம்ம சித்தாந்தர் அதுவும் சத்தியம்னு சாதிச்சிருக்காரு எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல மகா சித்தாந்தத்துல இது வந்து எல்லாமே உண்மைதான் எதுவுமே பொய் கிடையாது நம்ம சித்தாந்தத்துல நம்ம சித்தாந்தத்துல மித்யா அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது எதுவுமே கிடையாது தோஷம் பொய்ன்றதே கிடையாது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு தான் நம்ம சித்தாந்தத்தை சொல்ல போறோம் ஆகையினால இந்த மாதிரி இது கிடையாது பொய் இல்ல எல்லாம் உண்மையா தான் இருக்கு அது காரணங்கள்லாம் சாதிச்சிருக்க அதாவது சூரியனுடைய ரஷ்மிகள் வருது சூரியனுடைய ரஷ்மிகள் வரச்ச அந்த ஜலம் இருக்கு பாருங்க ஜலமானது அதை அப்படியே பிரதிபலிக்கிறது எதிர்க்கு தடுக்கப்படுறது சூரியனுடைய ரஷ்மிகள் அப்படியே தடுக்கப்படுறது தடுக்கப்படுறதுனால அந்த சூரியன் அப்படியே நிக்கிற மாதிரி தெரியுது அந்த கதிர்கள் வந்தது உண்மை அது இங்க ஜலத்துல தடுக்கப்படுவது உண்மை அதனால ஜலத்துல இருக்கிறது தெரியறது அதனாலதான் கண்ணாடி நம்ம கண்ணாடியில பாக்குறோம் நம்ம முகமானது கண்ணாடி தடுக்கிறது நம்ம முகத்தை தடுக்கச்ச அந்த ரசம் இருக்கிறதுனால கண்ணாடியானது நம்ம மூஞ்ச காமிச்சுடுறது அதே பாருங்க ஒரு செவத்து முன்னாடி நான் நின்றுக்கிறேன் செவத்து முன்னாடி நின்றுனேன்னாக்கா அந்த செவத்துக்கு பின்னாடி இருக்கிறவன் என் மூஞ்ச பாக்குறது இல்லை ஏன் என்னுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அம்சங்கள்லாம் இந்த செவரானது தடுத்துடுறது அதனால அந்த பின்னாடி இருக்கிறவனால என் முகத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை அத மாதிரிதான் இது எல்லாம் உண்மைன்னு நம்ம சொல்றோம் ஆகையினால இந்த திருஷ்டாந்தம் ரெண்டு சொல்றது ரெண்டு சொல்றக்கு இந்த ரெண்டு சொல்றதுனால இது இது இந்த ரெண்டு திருஷ்டாந்தத்தையும் வச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் உண்மையாக இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் தோஷங்கள் ஒட்டாது அப்படின்னு ரெண்டு உதாரணத்தினால காமிக்கிறார் இந்த புராணங்கள் வசனங்கள்ல அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அதனால விருத்திஹராச அந்தர்பாவான் விருத்திஹராச பாக்கம் அந்தர்பாவாதுனாக்கா உள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த உள்ளே பாவா இருப்பதால் அது ஜலத்துல இருக்கிறதுனால பரமாத்மா நம்ம கிட்ட எல்லாம் இருக்கிறதுனால அந்த பாவா விருத்திஹராச பாக்கம் விருத்தி அப்படின்னா வளர்றது வளர்றதுன்னு அர்த்தம் விருத்தி அத மாதிரி ஹிராசம் ஹிராசம்னாக்க குறையறது தேஞ்சு போறது இந்த ரெண்டும் அதுதான் விளக்கப்படுறது இங்க அந்தர்பாவாது விருத்திஹராச பாக்கம் நமக்குள்ள இருக்க பகவான் இருக்கான் அப்படி இருந்தா கூட விருத்திஹராச பாக்கம் வளர்ச்சி அடைதலோ அத மாதிரி தேய்தலை அடைதலோ இது விளக்க அது உண்டி விளக்கப்படுகிறது ஏன் உபயசாமஞ்சஸ்யா தெய்வம் உபயசாமஞ்சஸ்யா ரெண்டு திருஷ்டாந்தம் இங்க சொல்லப்பட்டிருக்குது ரெண்டு உதாரணங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு ஆகாச திருஷ்டாந்தம் இன்னொன்னு சூரிய திருஷ்டாந்தம் இந்த ரெண்டும் சரியா இருக்கணும் சரியா அமையணும் ரெண்டும் சமன்வயமாகணும் அதுக்கோசரம் உபய சாமஞ்சஸ்யா ஏவம் தரிசனாச்ச இவ்வாறு இப்படி உதாரணம் இருக்குது இந்த மாதிரி உதாரணம் இருக்குது எங்க இருக்கு அப்படின்னாக்கா சிம்மோ மாணவக்கா அப்படின்னு சொல்றோம் சிம்ம தரிசனாச்ச ஏவன்றது என்னடி சேர்ந்துடுறது இவ்வாறு உபய சாமஞ்சஸ்யா ரெண்டு உதாரணத்துக்கும் சாமஞ்சஸ்யம் சொல்லணும் சரியா அமையறதுன்றது அதுக்கோசரம் தரிசனாச்ச சிம்மோ மாணவக்கா அப்படின்னு இருக்கு சிம்மோ மாணவக்கா அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல மாணவகன் சிம்மம் மாதிரி இருக்கான் அப்படின்னா அதுல என்ன அர்த்தம் பண்ணிப்போம் மாணவனுக்கும் சிம்ம மாதிரி இருக்கானா அவனுடைய பாடம் அவ்வளவுதான் அவனுடைய கெட்டிக்கா அர்த்தம் இருக்கு அவ்வளவுதான் அவன் பெரிய சூரனா இருக்கான்னு அர்த்தம் அதை விட்டுட்டு சிம்மத்துக்கு குளூர புத்தி இருக்குது கிரூர புத்தி இருக்கா சிம்ம மனுஷால வச்சு உடச்சி படிச்சு சாப்பிடும் அது இருக்குதா அப்படின்லாம் நம்ம கேட்க கூடாது இல்லையா எந்த அம்சத்துல சொல்றோமோ உதாரணத்தை அந்த அம்சத்துலதான் எடுத்துக்கணும் அந்த அம்சத்துலதான் எடுத்துக்கணும் அதனால எல்லா அம்சத்திலையும் உபமான உபமையும் அன்வயிக்கவே அன்வயிக்காது இது அலங்காரிகாரன் ஒத்துன்னு இருக்கா சாஸ்திரகாரன் ஒத்துன்னு இருக்கா
லௌகிக பிரயோகத்திலையும் இருக்கு. ஆகையினால எவ்வளவு எடுத்துக்கணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும். அதனால பிரதிஷ்டராகபாத்வம் அந்தர்பாவார் உபய சாமஞ்சஸ்யா ஏவம் தர்சனாச்ச அப்படிங்கிற சூத்திரத்தினால அவன் கேட்டானே அம்பூத கிரகணாத்தன ததாத்வம் அந்த ஆக்ஷேபத்தை கண்டிச்சுட்டே. இப்ப பாருங்க பரிஹரதி தீபஸ்ரீ சூக்தி இந்த சூத்திரத்தை சாதிச்சு பரிஹரதின்ற பிருத்திவியாதிஷு விஷமேஷு ஸ்தானேஷு சிதஸ்யாபி பிருத்திவி அப்படின்னா அச்சேதனம் ஜலம் பிருத்திவி வேற ஜலம் வேற ஆகாசம் வேற இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்களும் வேற வேற அப்படி ஸ்திதஸ்யாபி அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பரமாத்மனா அங்க இருந்தா கூட பரமாத்மனா தத் அந்தர்பாவாத் உள்ள இருக்கிறதுனால தத் அவஸ்தானதஹ அங்க உள்ள எழுந்துள்ள இருக்கானவன் அப்படி இருக்கிறதுனால தத் பிரயுக்த பிருத்திவியில இருந்தா பிருத்திவின்றது எப்படி இருக்கு ஒவ்வொரு நாளும் விகாரத்தை அடைஞ்சுட்டே இருக்குது பிருத்திவின்றது விகாரத்தை மாற மாறுதல் அடைஞ்சுட்டே இருக்குது சில சமயம் விருத்தி ஆறுது சில சமயம் தேஞ்சு போறது அந்த மாதிரிலாம் அடையிறது இந்த மாதிரி எல்லா சேதன வஸ்துக்களும் அப்படிதான் இருக்குது அதனால விருத்தி ஹிராச பாக்கம் வளர்ச்சியை அடைகிறதோ அல்லது இத தேய்தலை அடைகிறதோ இந்த மாதிரி அடைகிறதுன்றது ஜலாதாரேஷ்பிவ அம்சுமானிதி திருஷ்டாந்தேன நிவர்த்தியதே இதானது ஜலாதாரேஷ்பிவ அம்சுமான் ஜல ஆதாரங்கள்ல எப்படி சூரியன் இருப்பானோ அப்படிங்கிற திருஷ்டாந்தத்தினால நிவர்த்திக்கப்படுகிறது அவ்வளவுதான் இங்க வந்து அதுதான் சொல்லப்படுறது ஏன் குதோ அகமியதே ஏதாவன் மாத்தனதி எப்படி அந்த மாதிரி அறிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு உபய சாமஞ்சஸ்யாதேவம் உபய சாமஞ்சஸ்யம் ரெண்டு உதாரணங்களுக்கும் சாமஞ்சஸ்யம் சொல்லணும் சரியா அமையறதுன்னு சொல்லணும் ஏன்னா ஒன்னோட உண்மையா எழுந்துள்ள இருக்கான் இன்னொன்னுல சூரியனானது உண்மையா இல்லை அதனால ரெண்டு துக்கம் ஏவம் உபய திருஷ்டாந்த உபாதான சாமஞ்சஸ்யார் ஏவம் அவகம்யதே ரெண்டு உதாரணங்கள் ஆகாச உதாரணம் ஒண்ணு அத மாதிரி சூரிய உதாரணம் ஒண்ணு இந்த ரெண்டு உதாரணமும் சரியா அமையணும் நமக்கு அன்வயிக்கணும் அதுக்கோசரம் அதனாலதான் இது தெரியறது பகவான் எல்லா பிரபஞ்ச வஸ்துக்கள்லயும் அந்தரியாமியா எழுந்துள்ளிருந்தாலும் அவனுக்கு தோழங்கள் தொடுவதில்லை தோழ வாசனையே கிடையாது அப்படின்னு ஆகாசமேகம் மேகம் ஹி யதா கடாதிரு பிரதக் பவே இது கடகனகாதிஷு விஷமேஷு அவஸ்திதம் ஆகாசம் இது வந்து விஷமேஷு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கும் ஆகாசத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன வஸ்துக்கள்லயும் பார்த்துட்டு இருக்கோம் ஆகாசத்தை ஆனா அந்த ஆகாசத்து உண்மையா இருக்கு அதையும் சொல்லிட்டு விஷமேஷு அவஸ்திதம் ஆகாசம் இருக்கிறது அத மாதிரி ஜனாதாரேஷு அம்சுமான் நீர்நிலைகள்ல சூரியன் இது ஈச்ச அம்சுமந்தம் பரமார்த்ததஸ்திதம் அனவஸ்திதம் அதாவது பரமார்த்ததாக அஸ்திதம் ஆகாச விஷயத்துல அதே பரமார்த்ததாக அனவஸ்திதம் இது சூரியன் விஷயத்துல சூரியன் இருக்கிறதுன்றது மேலதான் ஆனால் ஜலாதாரங்கள்ல இல்லை அதனால உபயம் திருஷ்டாந்ததையா உபாதாய ரெண்டுத்தையும் உதாரணமாக காமிச்சு ததா ஆத்மைக்கே ஆத்மைக்கோஹி அநேகஸ்தா இது நிகமனார் அத மாதிரி ஆத்மா ஏகா ஹி அநேகஸ்தா பல இடங்கள்ல இருக்கான் ஆனா ஒத்தன்தான் அவன் ஒத்தனா இருந்தா கூட பல இடத்துல வியாபிச்சிருக்கான் அப்படின்னு முடியறது ரெண்டு உதாரணத்தை காமிச்சு பகவான பல இடங்கள்ல இருந்தாலும் அவனுக்கு எதுவும் ஒட்டுதல் இல்லை அப்படின்னு முடிக்கிறது அதனால தத்தஸ்தான பிரயுக்த அந்தந்த இடத்துல எழுந்துள்ள இருக்கிறது அதனால வரக்கூடிய தோஷங்கள் பிரயுக்த அதனால வரக்கூடிய விருத்திஹ்ராச பாக்துவ நிவர்த்தன மாத்திரம் இதுதான் இந்த உதாரணத்தினால சொல்லப்படுறது வளர்தலோ அத மாதிரி
செய்தலோ அதை அடைதல் என்பதுதான் கிடையாது. அது அந்த வஸ்துக்களுக்கு உண்டு, அதே அது உள்ள இருக்கிற எம்பிரமானுக்கு வராது. இதுதான் இந்த ரெண்டு உதாரணத்தினாலையும் சொல்லப்படுறது, வராதுன்றதை நிவர்த்தி பண்றது. அதுதான் நிவர்த்தன மாத்திரம் விவக்ஷதி விதி அவகம்யதே, அதுதான் விவக்ஷிதம் இது அவகம்யதை என்று அறிந்து கொள்ளப்படுகிறது. அந்யத்ராபி இத மாதிரி வேற எங்கேயாவது இருக்கான்னாக்க, திருஷ்டாந்த தார்ஷ்டாந்திகையோ சர்வசாமிய அபாவேபி, திருஷ்டாந்தத்துக்கும் தார்ஷ்டாந்திகத்துக்கும் அதாவது உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் அது ரெண்டுத்துக்கும் சர்வசாமிய அபாவேபி, அனைத்து விதத்தினாலும் சாமியன்றது அனைத்து விதத்தினாலையும் எதுக்குமே வராது, அனைத்து விதத்தினாலையும் வராது. எந்த விஷயத்துல வரணுமோ அந்த விஷயத்துல தான் பின்னாடி நம்மளே சொல்ல போறோம். பரமம் சாமியம் பைதி, முக்தன் வந்து பகவானுடைய பரமசாமியத்தை அடைகிறான் அப்படின்னு இருக்கு. அந்த பரமசாமியம் பரமம் சாமியம் பைத்தியம்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாள் வந்து ஜெகத்காரணமா இருக்காருன்னா நம்மள இருக்க முடியுமா? அதெல்லாம் கிடையாது. போக மாத்திரம் சாமியலிங்கி ஆச்சுன்னு சூத்திரக்காரர் சொல்ல போற, போக மாத்திரத்துலதான் சாமியமே தவிர்த்து எல்லாத்துலயும் சாமியம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார் சூத்திரக்காரர். ஆகையினால எல்லா விதத்திலையும் சாமியம் என்னைக்குமே வரவே வராது. உதாரணம் உதாரணம் தான், அது மாதிரி உபமேயம் தனி தான், உபமானம் வேற உபமேயம் வேறதான், இல்லாதவனா ரெண்டும் ஒன்னா ஆயிடும். கிருஷ்ண ராமாயணத்துல வரும் ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ, இதுக்கு சமன்மை அலங்காரம்னு சொல்ற. ராமராவண யுத்தம் எப்படி இருந்ததுன்னாக்க, ராமராவணால் நடந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவளுக்கு சமமா யாரும் யுத்தம் பண்ண முடியாது, அந்த மாதிரி அற்புதமான யுத்தம் அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார். அதுக்கு சமன்மை அலங்காரம் அந்த மாதிரி இங்க கிடையாது. இங்க உபமான உண்மை தான் இருக்கு, உபமாலங்காரம் தான். உபமாலங்காரத்துல சொல்லச்ச சாமின்றது சர்வாத்தனா வராது, அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அவனை மாதிரி இது அப்படின்னா அவனை மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதே, எதுல இருக்க முடியுமோ அதுலதான் இருக்க முடியும். ஆகையினால சிம்மைவ மாணவகா இத்தியாதிசு, சிம்மம் மாதிரி மாணவகன் இருக்கான் அந்த மாதிரி உதாரணங்கள்ல திருஷ்டாந்த உபாதான தரிசனாச்ச, திருஷ்டாந்த உபாதானம் இருக்கு, திருஷ்டாந்தத்தை எடுத்து சொல்றது சிம்மம் மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி லோகத்துல இருக்கு, அது சிம்மத்துல இருக்கிற அனைத்து தர்மங்களும் இவனுக்கு வராது மாணவர்கள். எந்த அம்சத்துல இவன் கெட்டிக்காரனா இருக்கான் அப்படின்ற அம்சத்துல ஒட்டிதான் வரும், அத மாதிரிதான் இங்கேயும் எடுத்துக்கணும். ஆகவே அம்புவத கிரகணத்தினதான் அப்படின்னு அவ ஆக்ஷேபித்தான், அது வராது அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்த சூத்திரத்துல இப்ப மேல ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த பிரகரணங்கள்லாம் இருக்க சில பிரகரணங்கள்லாம் விசித்திரமா இருக்கும், அதுல என்ன சொல்லப்படுறதுன்னா பிரகதாரண்யத்துல சில வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தெய்வத்துக்கு பகவானுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அங்க ஆரம்பிக்கிறது பிரம்மத்துக்கு ரெண்டு ரூபம் இருக்குது, தேவாவ பிரம்மனோ ரூபே மூர்த்தம் செய்வா மொத்தம் சே அப்படின்னு சொல்றது. ரெண்டு ரூபம் இருக்குது, மூர்த்தமாகவும் அமூர்த்தமாகவும் இருக்கும். மூர்த்தம்னா என்ன அர்த்தம், நம்ம உருவத்தோட கூடினதா பாக்குறோம் பாருங்க, அதெல்லாம் மூர்த்தம்னு பேரு. அமூர்த்தம்னாக்க ரூபம் இல்லாதது, ரூபம் இல்லாதது அந்த மாதிரி இருக்கிறது. இப்படி இது வரிசையா சொல்றது, ஸ்தூலமா இருக்கான் சூக்ஷமா இருக்கான், சூக்ஷமான பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்ச ரூபமா இருக்கான் பகவான், ஸ்தூலமான பிரபஞ்ச ரூபமா இருக்கான் அந்த மாதிரிலாம் சொல்லிடுச்சு. இத மாதிரிலாம் வரிசையா சொல்லிட்டு போறது எல்லாத்தையும் சொல்லிட்டு சசியகவா ஏதஸ்ய புருடஸ்ய ரூபம் யதா மகாரஜனம் வாசகா அப்படின்னு சொல்றது அது. அதாவது அவனுடைய ரூபம் இருக்கே பகவானுடைய திருமேனி, அது வந்து மகாரஜனம் வாசகா,
குங்குமம் பூ இருக்கோ அது எப்படி சக்கத்து வேலை இருக்கும், அந்த மாதிரி அற்புதமா விளங்குறதாம் பிரகாசிக்கிறதாம். அந்த மாதிரி அவன் எழுந்துள்ளிருக்கான் அசத் குரு பரம்பராயி நமஹான்.